வணக்கம், இது சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தடுப்பூசி சான்றிதழ் விவகாரம், ஐரோப்பிய யூனியனுக்கு இந்தியா நெருக்கடி. 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதிக்குள் தொகுதி மறுசீரமைப்பு குழுவினர் காஷ்மீருக்கு பயணம். பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்க்க துர்காற்று ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு இந்தியாவின் அதிரடி கண்டுபிடிப்பு. ஜம்முவில் தொடர்ந்து 4வது நாளாக ட்ரோன்கள் நடமாட்டம், ராணுவம் முழு உஷார் நிலையில். வெடிகுண்டு தாக்குதல் எதிரொலி, காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் ட்ரோன்களுக்கு தடை. நாகாலாந்தில் ஆயுதப்படை சட்டம் மேலும் 6 மாதங்கள் நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. கோவிஷீல்டு கோவாக்சின் சான்றிதழ்களை ஏற்றுக்கொள்ளாவிடில் ஐரோப்பிய யூனியனில் இருந்து இந்தியா வருபவர்களுக்கு கட்டாய தனிமை நடைமுறை பின்பற்றப்படும் என இந்தியா தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய டிஜிட்டல் கோவிட் சான்றிதழ் அல்லது கிரீன் பாஸ் இருந்தால் மட்டும்தான் ஐரோப்பிய நாடுகளில் பயணம் செய்ய முடியும். ஒருவர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கான ஆவணமாகவும் இது செயல்படும். இந்த நிலையில் புனேயில் உள்ள இந்திய சீரம் நிறுவனம் தயாரிக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு ஐரோப்பிய மருந்துகள் முகமையின் ஒப்புதல் இன்னமும் கிடைக்கவில்லை. இதனால் இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு கிரீன் பாஸ் திட்டத்தின் கீழ் பயணம் செய்ய தகுதியற்றவர்கள் என்ற அச்சம் உள்ளது. அதே போல் கோவாக்சின் தடுப்பூசிக்கும் ஐரோப்பிய யூனியன் மருந்து முகமை ஒப்புதல் அளிக்கவில்லை. இதனால் இந்த தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் ஐரோப்பிய யூனியன் பயணம் மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசியை கண்டிப்பாக டிஜிட்டல் சான்றிதழில் அறிவிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியனை இந்தியா கேட்டுக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் பரஸ்பர கொள்கையை இந்தியா பின்பற்ற முடிவு செய்திருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சக வட்டார தகவல்கள் கூறுகின்றன. அதாவது கோவாக்சின் கோவிஷீல்டு சான்றிதழ்களை ஐரோப்பிய யூனியன் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ஐரோப்பிய யூனியனில் இருந்து இந்தியா வருபவர்களுக்கு கட்டாய தனிமைப்படுத்தல் நடைமுறை பின்பற்றப்படும் என்று தெரிவித்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இதுகுறித்து இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதுவரிடம் கேட்டபோது தடுப்பூசி விவகாரத்தில் ஒவ்வொரு ஒப்புதல் நடைமுறையும் தங்களின் சொந்த விதிகளின்படியே நடைபெறும் என தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் சட்டசபை கொண்ட காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட அரசியல் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் டில்லியில் சமீபத்தில் ஆலோசனை இடம்பெற்றது. இதன் தொடர்ச்சியாக அங்கு தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் அங்கு புதிய சட்டசபை மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகளை வரையறை செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு குழு தொகுதி மறுசீரமைப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இந்த குழுவினர் வரும் 6 முதல் 9ஆம் தேதிக்குள் காஷ்மீர் செல்ல உள்ளனர். அங்கு அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து ஆலோசனை நடத்தும் இந்த குழுவினர் இந்த பணிகளுக்கு ஒத்துழைப்பு மற்றும் பரிந்துரைகளை வழங்குமாறு கேட்டுக் கொள்வார்கள் என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. ட்ரோன்களில் பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்க்க துர்கா 2 என்ற ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு தொழில்நுட்பத்தை இந்தியா கண்டுபிடித்துள்ளது. இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் ட்ரோன்களை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் முறையாகும். ஜம்மு விமானப்படை தளத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சிறிய ரக ட்ரோன்கள் மூலமாக பயங்கரவாதிகள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினர். 6 நிமிடங்கள் இடைவெளியில் தாக்குதல் நிகழ்ந்தது. வெடிகுண்டுகள் வெடித்ததில் தொழில்நுட்ப பிரிவு கட்டிடங்களில் சிறிய சேதம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் விமானப்படை வீரர்கள் இருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு ஆயுதங்களை கடத்துவதற்கு பயங்கரவாதிகள் ட்ரோன்களை ஏற்கனவே பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் ட்ரோன்களில் வெடிகுண்டுகளை எடுத்து வந்து தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் முறையாகும். இதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் ரத்னசாக் காலுசாக் பகுதியில் அமைந்துள்ள ராணுவ நிலை மீது ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:45 மணியளவில் ட்ரோன் ஒன்று பறந்தது. மிகுந்த எச்சரிக்கையுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் அந்த ட்ரோனை கண்டதும் அதன் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். மீண்டும் அதிகாலை 2:40 மணியளவில் மற்றொரு ட்ரோன் ராணுவ நிலை மீது பறந்தது. அதனை குறிவைத்தும் ராணுவ வீரர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினர். ஆனால் 2 ட்ரோன்களும் வேறு பகுதிக்கு பறந்து சென்று விட்டன. வீரர்கள் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருந்து துரிதமாக செயற்பட்டதால் பெரும் தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டது. இதுபோன்ற ட்ரோன் தாக்குதல்களை சமாளிப்பதற்கான அமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தை இந்தியா கண்டுபிடித்துள்ளது. விரைவில் ஜம்மு விமானப்படை நிலையத்தில் ஒரு பெரிய ஆளில்லா விமான எதிர்ப்பு அமைப்பு உருவாக்கப்படும் என்று ராணுவ உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் பயங்கரவாத நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் ஆயுதம் ஏந்திய ட்ரோன்களை எதிர்ப்பதற்கு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் ட்ரோன்கள் எனும் ஆளில்லா விமானங்களை கண்டுபிடித்து வீழ்த்தக்கூடிய புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்திருப்பதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். துர்கா 2 ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பம் மூலம் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் சிறிய ட்ரோன்களை அளிக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். புதிதாக வான் மூலம் உருவான அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ராணுவத்திற்கு இது ஆற்றலை வழங்கும் என்றும் அவர்
தெரிவித்தார். இதில் உள்ள ரேடர் சிஸ்டம் 360 பாகை கண்காணிப்பு மூலம் 4 கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள மிகச்சிறிய ட்ரோன்களை கூட அடையாளம் காட்டிவிடும். இது லேசர் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும். 100 கிலோவாட் திறன் கொண்ட இந்த அமைப்பு மூலம் ட்ரோன் போன்ற எந்த ஒரு பொருளும் லேசர் கற்றை மூலம் 1.5 முதல் 2 கிலோமீட்டர் உயரத்தில் வானிலேயே அழிக்கப்படும். இந்த அமைப்பினால் லேசர் ஆற்றலின் உதவியுடன் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை அடையாளம் கண்டு அழிக்க முடியும். துர்காற்று, நிலம், கடல் மற்றும் வான்வழி சார்ந்த தளங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் உள்ள சென்சார் கருவிகள், ரேடியோ அலைவரிசை போன்றவையும் மிகச்சிறிய வடிவிலான ட்ரோன்களையும் கண்டுபிடிக்க உதவும் என்று அதிகாரி விளக்கியுள்ளார். 2020 குடியரசு தினத்தின் போதும், அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பயணத்தின் போதும், சுதந்திர தினம் 2020 மற்றும் இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பு ஆகியவற்றின் போதும் விவிஐபி பாதுகாப்புக்காக இந்த அமைப்பு பயன்படுத்தப்பட்டது. ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு உற்பத்திக்காக இந்த தொழில்நுட்பம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்டிற்கு மாற்றப்பட்டுள்ளது. ஜம்முவில் தொடர்ந்து 4வது நாளாக ட்ரோன்கள் நடமாட்டம் காணப்பட்டதனை அடுத்து ராணுவம் முழு உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை விமானப்படை தளத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ட்ரோன் மூலம் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தினர். அடுத்த 2 நாட்களும் ஜம்மு புறநகர்களான காலுசக், குஞ்ச்வானி ஆகிய இடங்களில் உள்ள ராணுவ தளங்கள் அருகே ட்ரோன்கள் பறந்தன. இந்த நிலையில் தொடர்ந்து 4வது நாளாக ட்ரோன்கள் நடமாட்டம் காணப்பட்டது. காலுசக்கில் உள்ள ராணுவ தளத்தின் மீது அதிகாலை 4:40 ஒரு ட்ரோன் பறந்ததை ராணுவ வீரர்கள் கண்டுள்ளனர். 1 மணி நேரம் கழித்து குஞ்ச்வானி பகுதியில் உள்ள விமானப்படை சிக்னல் கோபுரத்துக்கு மேலே 800 மீட்டர் உயரத்தில் மற்றொரு ட்ரோன் பறந்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதிகளில் முழு உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டு தாக்குதல் எதிரொலியாக காஷ்மீர் எல்லைப்புற மாவட்டமான ரஜோரியில் ட்ரோன்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரடியாகவும் பயங்கரவாதிகள் மூலமும் குழப்பத்தை ஏற்படுத்த முயலும் பாகிஸ்தான் சமீப காலமாக ட்ரோன்கள் எனும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தும் உத்தியை கையில் எடுத்திருக்கின்றது. ஜம்மு விமானப்படை நிலையத்தில் ட்ரோன்கள் மூலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து ட்ரோன்கள் இந்திய பகுதியில் ஊடுருவி வருவதால் உச்சக்கட்ட உஷார் நிலையில் உள்ள பாதுகாப்பு படையினர் வெளிப்போடு இதனை கண்காணித்து தாக்குதல் மட்டுமின்றி இந்திய பகுதிக்குள் ஆயுதங்கள், போதைப் பொருட்களை கடத்தி வரவும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் நிலையில் காஷ்மீர் எல்லைப்புற மாவட்டமான ரஜோரியில் ட்ரோன்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அம்மாவட்டத்தில் ட்ரோன்களை வைத்திருக்கவோ, விற்பனை செய்யவோ, பயன்படுத்தவோ, எடுத்துச் செல்லவோ கூடாது. இது தொடர்பான உத்தரவை இன்று வெளியிட்டுள்ள ராஜௌரி மாவட்ட மஜிஸ்ட்ரேட் ராஜேஷ்குமார் ஷவான், ட்ரோன்கள் அதுபோன்ற பொருட்களை வைத்திருப்போர் உடனடியாக அவற்றை உள்ளூர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். நாகாலாந்து ஆயுதப்படை சட்டத்தை மேலும் 6 மாதங்கள் நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாதிகள் மற்றும் உள்நாட்டு போராளி குழுக்களின் நடமாட்டம் அதிகமுள்ள ஜம்மு காஷ்மீர் மற்றும் அசாம், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மத்திய அரசின் ஆயுதப்படை சட்டம் அமலில் உள்ளது. இந்த நிலையில் நாகாலாந்து மாநிலம் முழுவதும் பதற்றமான பகுதியாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 6 மாதம் நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நாகாலாந்து மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் பதற்றமானவை என பிரகடனம் செய்த மத்திய உள்துறை அமைச்சகம் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை கடந்த ஆண்டு December 31 அமல்படுத்தியது. இந்த உத்தரவு இன்றுடன் நிறைவடையும் நிலையில் மேலும் 6 மாத காலம் நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த சட்டம் அமலில் உள்ள இடங்களில் மத்திய பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கப்படும். சந்தேகப்படும் நபர்களை கைது செய்யவும், விசாரணை நடத்தவும், சோதனை நடத்தவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you.